டைம் நீங்க போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பெருசா காலர் வச்ச பழைய டைப்ல இருக்கு அப்படி சொல்லாம கியூபன் காலர் நீங்க சொன்னீங்கன்னா அட் பி லிட்டில் மோஸ்ட் டைல் நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா கேம்ப் காலர் பார்க்கலாங்க இது வந்து கேம்ப் காலர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒன்றும் இல்லை நம்ம நார்மலாக ஷர்ட் போடுறதே கொஞ்சம் வைட் நெக்காக இருக்கும் த சேம் வி விச் இஸ் லிட்டில் பிட் எக்ஸாஜுரேட்டட் அதாவது உங்களுக்கு வந்து இந்த கேம்ப் காலர்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல்ஸில் பயங்கரமாக பேட்டர்ன் போட்டு பயங்கரமாக பேட்டர்ன்ஸ் இருக்கும் அதில் அந்த கேம்ப் காலர் வந்து பேசிக்காக அவங்களுக்கு வந்து ஹாஃப் ஷர்ட்ஸ் தான் வரும் டேல் நெவர் ரிலீஸ் ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டாகவே இருக்காது ஏன்னா அது வந்து ஒரு ப்ரீஸி எஃபெக்ட் அகெய்ன் நம்ம இப்போ வந்து ஒரு ஷார்ட்ஸோட பேர் பண்ணலாம் அது வந்து ஒரு சீனோஸோட பேர் பண்ணிக்கலாம் பட் ஆனால் யூ கே நாட் வேர் இட் ஃபார் அ ப்ரொஃபெஷ்னல் ஃபீலிங் நம்ம எங்கே ஒரு இமீடியட்டாக மீட்டிங் போகிறோம் அந்த மாதிரினா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் தேட் கைண்ட் ஆஃப் ஜோன் இட் இஸ் மென்ட் ஃபார் அ கேஷுவல் ஜோன் அகெயின் அண்ட் இதோட பட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இன் ஆயிரும் நம்மளோட ரெகுலர் பட்ஜெட்ஸ்குள்ளே சொல்கிறேன் ஸோ திஸ் இஸ் நாட் தேட் மச் காஸ்டிங் லைக் ஷாம்ப்ரே ஆர் டெனிம் ஆர் லெனின் பட் திஸ் இஸ் ரியலி பட்ஜெட் ஃபிட்டிங் தான் அண்ட் இதோட ஃபேப்ரிக் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லூசண்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இதர் வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் இல்லை சிந்தட்டிக் மிக்ஸில் இருக்கும் அண்ட் நிறைய டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் இருக்கும் இதில் ஸோ அவங்களுக்கு பேசிக்கலாக வந்து இதில் வந்து எக்கச்சக்கமான ப்ரிண்ட்டோடு விடுவாங்க அதாவது இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு

பார்த்திங்கன்னா இது வந்து ஹாஃப் ஹேண்டில் நம்மளுக்கு பெருசாக அவைலபிள் இருக்காது ஒன்லி ஃபியூ பிராண்ட்ஸில் வந்து இருக்கும் பட் மோஸ்ட்லி இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதே எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் டைம் கரெக்டாக அந்த வின்டர் ஸ்டார்ட் ஆகிற டைமில் தான் இந்த செக்டர் ஆஃப் ஹென்லி ஷர்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க டீ ஷர்ட்ஸை இது வந்து எப்படின்னா மோஸ்ட்டாக ஃபுல் ஹேண்டில் தாங்க வரும் ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சம் திக்கன் திக்கனிங்கான ஒரு ஃபேப்ரிக்ல இருக்கும் தோ இட் இஸ் அ எலாஸ்டிக் ஃபேப்ரிக் தோ இட் இஸ் அ ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக் பட் த மெயின் கண்ட் என்னன்னா இதோட இது வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் சின்ஸ் இட் இஸ் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கவர் ஆனால் இந்த டைமில் தான் அதை வந்து டிசைனர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும் போது எந்த ஒரு ப்ராண்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும் போது அந்தந்த சீசன் பார்த்து தான் பேசிக்காக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணும் போது பார்த்திங்கன்னா திஸ் செக்டார் வந்து இந்த இனிமேல் தான் வரும் எக்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் இன்னொரு டூ மந்த்ஸில் வந்து இந்த ஹென்லி ஷர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இன் டவுன் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக வரும் ஸோ அப்போ வந்து யூ கேன் ட்ரை திஸ் ஹென்லி ஷர்ட்ஸ் அண்ட் இது வந்து லேயரிங் பண்ணணுன்ற அவசியம் இல்லை பட் இஃப் யூ ஃபீல் வெரி இன்னமும் இது இந்த ஷர்ட் போட்டு டிஷர்ட் போட்டு ஃபுல் ஹேண்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டுமே எனக்கு வந்து பயங்கர கூலராக இருக்குன்னா யூ கேன் ஜஸ்ட் இட் வித் அ ஜாக்கெட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் அ ஹுடி ஆர் சம்திங் லைக் தேட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேண்ட்ரின் காலர்ஸ் பார்க்கலாங்க மேண்டின் காலர்ஸ்னால் இதை வந்து நம்ம ஸ்டைலில் நம்ம ஐ மீன் ரொம்ப நம்ம ஊர் லாங்குவேஜில் சொல்லணும்னா சைனீஸ் காலர்னு சொல்லுவாங்க அதாவது காலரே இல்லாமல் யூ கட்டில் வெறும் பட்டன்ஸ் வச்சு வர்றது தான் மோஸ்ட்டாக இது வந்து ரொம்ப பிஸ்னஸ் ப்ரொஃபஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் இந்த டேபிள் ஜாப் மாதிரி மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா லைக் வருவாங்க ஒரு ரெண்டு சைன் போடுவாங்க அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் இதில் இந்த ஒரு கான்ஃபரன்ஸஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டெலிகேட்டாக யூஸ் பண்ணுறவங்க தே கென் கோ ஃபார் மேண்ட்ரின் காலர்ஸ் பட் ஏன் ரொம்ப ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களால இந்த மேண்ட்ரன் காலர்ஸ் போட்டுட்டு பண்ணாங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இம்மிடியட்டாக அந்த ஸ்வெட் போர்ஷன் வந்து அப்படியே அந்த மேண்ட்ரின் காலர்லேருந்து இறங்கும் ஸோ என்ன ஆகுன்னா அந்த காலர் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு சேஃப்கார்ட் மாதிரி பாய்ஸ்க்கு ஆக்சுவலாக ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ஸ் பாய் கட் பண்ணி இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து ஹேர்லேயே நிறைய ஸ்வெட் வந்து உள்ளே வந்து சஸ்டெயின் ஆகிடும் தெரியாது வெளியில் ஆனால் இப்போ பாய்ஸுக்கு வந்து அவங்க நிறைய அந்த அண்டர் கட் ஷார்ட் கட் அந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த ஸ்வெட்டை அப்படியே இமீடியட்டாக இறங்கி அந்த ஷர்ட்டில் இல்லை உள்ளே போட்டிருக்க வந்து அந்த பெஸ்ட் இன்னும் வெஸ்ட்டில் தான் வந்துட்டு ரியாக்ட் ஆகும் பட் இந்த மேண்ட்ரின் போடும் என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிய வந்துடும் டக்குன்னு ஸ்வெட் ஆவருது டக்குன்னு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து மேண்ட்ரினில் இருக்குது ஸோ யூ கேன் அவாய்ட் லைக் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறவங்க வந்து கேன் அவாய்ட் திஸ் மேண்ட்ரின் ராதர் தென் தே கேன் கோ ஃபார் அ கேஷுவல் டேட் போகும்போதோ அந்த மாதிரி தே கேன் தே கேன் யூஸ் திஸ் மேண்ட்ரின் காலேஜ் தட் வில் பி ரியலி கம்ஃபர்டபிள் ஃபார் தெம் ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸி அதோட அண்ட் மோரோவர் என்ன ஆகும்னா மேண்ட்ரின் ஃபேப்ரிக்ஸ் வந்து எல்லாமே இதில் இதில் வர எல்லாத்துலேயுமே பண்ணுவாங்க எக்ஸெப்ட் த டெனிம் அண்ட் ஷாம்ரேல தவிர மீதி எல்லா டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து மேண்ட்ரின் காலர்ஸ் இருக்கும் பட் இதை நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ பிளேசரில் போடுறோமா இல்லை எப்படி நம்ம அதை ஸ்டைல் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது மோரோவர் மோஸ்ட்லி மேண்ட்ரின் காலர்ஸ் வந்து காட்டனில் தான் வந்து ப்ரிஃபரபிள் லைக் திஸ் இஸ் மை பர்சனல் சஜஷன் அது வந்து காட்டனில் போடும்போது இட் இஸ் லிட்டில் மோர் லைக் நம்மளுக்கு இன்னும் ஃபீல் ஃப்ரீ ஒரு ஜோன் கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா போலோ ஷர்ட்ஸ் போலோ ஷர்ட்ஸ்னு சொல்லலாம் போலோ டீ ஷர்ட்ஸ் அகெயின் பார்த்திங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு காலர் வச்ச ஷர்ட் அதுதான் போலோ டீ ஷர்ட்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ டு ப்ரொஃபஷ்னல் செக்டார்ஸ் இது வந்து ஒன்லி ஃபார் கேஷுவல் ஜோன்ஸ் நம்ம வந்து ஒரு மண்டே டு ஃப்ரைடே ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டு சாட்டர்டே வந்து நம்மளுக்கு எப்படி ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் இந்த கேஷுவல் செக்டார் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் பேரப் வித் சீனோஸ் பேர் அப் வித் அ ப்ராப்பர் ஃபார்மல் பேண்ட் ஆல்சோ ஸோ தட் இஸ் இன் ட்ரென் நவ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க நிறைய அதாவது கரண்ட்லி ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்த படத்துலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கால்ஃப் ஆட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தில் யூஸ் திஸ் போலோ டிஷர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க

கியூபன் காலர்ஸ்னால் என்னென்னா பழைய படத்தில் இந்த பெரிய காலர் வச்ச ஷர்ட் இருக்கல அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அது அதை எப்படி டேர்ம் பண்ணணும் அப்படின்னா கியூபன் காலர்ஸ் டேர்ம் பண்ணணும் மோஸ்ட்டாக அது வந்து ஹிஸ்டாரிக்கல் இல்லை வந்து ரெட்ரோ டைப்புன்னு சொல்லலாம் ஸோ அது வந்து அதோட காலர் பார்த்திங்கன்னா இட் இட் வில் பி வெரி பிக் வெரி பிக் பயங்கர பெருசாக இருக்கும் ஸோ அது எதுக்குன்னா வந்து அந்த ஸ்டைலில் அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரெட்ரோ காஸ்டியூம் போட்டு